சட்டமையினர் எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு வந்து நம்ம சட்டமையத்தில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, குடும்ப வன்முறை தடுப்பு சட்டத்தை பற்றி பார்க்க போகிறோம். இந்த சட்டம் என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு திருமணமான பெண் அதுக்கப்புறம் வந்து ஒரு திருமணமாகாமல் ஒரு லிவிங் டுகெதர் ரிலேஷன்ஷிப்பில் இருக்க ஒரு பெண் வந்து ஒரு துன்புறுத்தலுக்கு ஆளானாங்கன்னா அவங்க வந்து என்னென்ன தீர்வுகள் பெறலாம் அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். இந்த சட்டம் என்ன சொல்லுது, இதில் வந்து யாரெல்லாம் வழக்கு போடலாம் இந்த சட்டத்தை வச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த பாதிக்கப்பட்ட பெண் வந்து வழக்கு போடலாம், அந்த திருமணமான பெண் தனது கணவர் மீது எதிர்த்து வழக்கு போடலாம், அந்த கணவரோட குடும்பத்தினர் மீது, அப்புறம் வந்து அந்த கணவரோட உறவினர்கள் யாராவது துன்புறுத்தலுக்கு வந்து ஆளாக்குனாங்க, அவங்க கணவரை தூண்டினாங்க அல்லது அவங்களே வந்து அந்த பெண்ணை வந்து நேரடியாக துன்புறுத்தினாங்க அப்படின்ற ஒரு சில சர்க்கம்ஸ்டன்ஸ்லாம் இருக்குது. இது எந்த மாதிரியான துன்புறுத்தலுக்குலாம் வந்து உள்ளாகி இருக்குன்னு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பெண் வந்து ஒரு செக்ஷுவல் அபியூஸ் பண்ணியிருக்கலாம், அந்த பெண்ணை வந்து ஒரு இன்டர்கோஸ் பண்ண சொல்கிறதுக்காக டார்ச்சர் பண்ணுறது, இந்த மாதிரி ஒரு பிரச்சனை. அதுக்கப்புறம் வந்து எக்கனாமிக்கல் அபியூஸ்னு சொல்லுவாங்க, அந்த பெண்ணுக்கு வந்து காசு தராமல் பணம் தராமல் அல்லது வேறு ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன்ஸ் அட்டன் பண்ண உடம்பவங்களை வந்து ஒரு ஸ்லேவ் மாதிரி வச்சு ஒரு அந்த மாதிரி நடத்தினா அது வந்து ஒரு எக்கனாமிக்கல் அபியூஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாமல் ஃபிசிக்கல் அபியூஸ், ஃபிசிக்கல் அபியூஸ்னால் அப்படி என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த ஃபிசிக்கல் அபியூஸில் அந்த பெண் வந்து ஒரு தாக்கப்படுறது, ஒரு கட்டையால் ஒரு ஃபோர்ஸை யூஸ் பண்ணி அந்த பெண்ணை அடிக்கிறது, இந்த மாதிரி ஒரு பொருளை விட்டு எரிஞ்சு அடிக்கிறது, இந்த மாதிரி இருக்கிற பிரச்சனைகள்லாம் வந்து ஃபிசிக்கல் அபியூஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி ஒரு துன்புறுத்தலுக்கு ஒரு பெண் வந்து உள்ளாகின்றாலும் கண்டிப்பாக வந்து அதுக்கான தீர்வுகள் அவங்க பெறலாம். அதுக்கப்புறம் வந்து வெர்பல் அபியூஸ்னு சொல்லுவாங்க, கெட்ட வார்த்தையை சொல்லி பேசுறது, ஒரு திட்டுறது, ஒரு திருமணமான அந்த பெண்ணை வந்து திட்டுறது, இந்த மாதிரி ஒரு சமயத்தில் ஒரு கணவரோ அல்லது கணவர் குடும்பத்தில் இருக்கிறவங்க வந்து யாராவது ஈடுபட்டாங்கன்னா, இந்த மாதிரி ஒரு சமயத்தில் கணவரோ அல்லது கணவரோட குடும்பத்தினர் அல்லது கணவரோட உறவினர்கள் யாராவது அந்த பெண்ணை வந்து திருமணமான பெண்ணை துன்புறுத்தினாங்கன்னா அவங்க வந்து இந்த சட்டத்தின் மூலமாக ஒரு தீர்வு தரலாம் அப்படின்னு தான் சட்டம் சொல்லுது. எப்படிலாம் வந்து நீதிமன்றத்தை அணுகலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு காவல் நிலையம் மூலமாக அல்லது வந்து ஒரு என்ஜிஓவில் யாராவது ஆர்கனைசேஷன் இருந்ததுன்னா அவங்க மூலமாக வந்து நீதிமன்றத்தை அணுகலாம். அதுக்கு இல்லாமல் ப்ரொடெக்ஷன் ஆஃபீஸர்னு சொல்லி சொல்லுவாங்க, அவங்கள அணுகியும் வந்து நம்ம ஒரு பிரச்சனையை நம்மளோட டிவிசி நம்மளோட அந்த குடும்ப வன்முறையோட பிரச்சனையை சொல்லி அவங்க மூலமாகவும் வந்து நம்ம அணுகலாம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து நேரடியாக ஒரு வழக்கறிஞர் அணுகி அவங்க மூலமாகவும் வந்து நீங்கள் ஒரு மனு தாக்கல், உங்களோட மெஜிஸ்ட்ரேட் கோர்ட்டில் வந்து ஒரு மனு தாக்கல் பண்ணி அதுக்கான தீர்வுகளை நீங்கள் வந்து ஒரு 60 நாட்களுக்குள்ளே கண்டிப்பாக பெறலாம் தான் குடும்ப வன்முறை தடுப்பு சட்டம் வந்து சொல்லுது. தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள், சட்டம் சம்மந்தமான ஏதாவது விளக்கம் இருந்ததுன்னா மறக்காமல் கீழே போடுங்க, கண்டிப்பாக உங்களுக்கான அந்த சட்ட விளக்கம் நம்ம சேனலில் கொடுக்கப்படும். அது மட்டும் இல்லாமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் பண்ணுங்கள். சட்ட மையத்தில் இணைந்ததுக்கு நன்றி.